பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு 17 ஆண்டுகளாகிறது. எஸ்ஆர் பொறியியல் கல்லூரியில் துவங்கி அது கல்லூரியாக 32 ஆண்டுகள் ஆகிறது. அதில் 17 ஆண்டுகள் இப்பொழுது அது பல்கலைக்கழகமாக மாறியிருக்கிறது. பல்கலை என்றாலே பல துறைகளும் இருக்க வேண்டும். இந்த பல்கலைக்கழகம் பெரிய அளவில் தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் உலகில் வாழும் சில நாட்டு மக்களுக்கும் இந்த பெயரும் புகழும் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி மூலமாகத்தான் நடந்திருக்கிறது. எஸ்ஆர்எம் என்றாலே பொறியியல் பட்டப்படிப்பு என்ற அளவில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களும் இந்திய மக்களும் பெருவாரியாக அறிந்திருக்கிறார்கள். இந்த குழுமத்தில் ஏறத்தாழ 70,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை 40,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிற 80% மாணவர்கள் தமிழ்நாட்டை தவிர ஏனைய மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள். இது ஒரு பன்மொழி கலாச்சாரம். அதே போல 52 நாடுகளிலிருந்து வந்தவர்கள். ஆகவே இந்த பல்கலைக்கழகத்திற்கென்று ஒரு முறையான மக்களால் வரவேற்கப்பட்ட, மக்களால் விரும்புகிற, மாணவர்களால் விரும்புகிற ஒரு பல்கலைக்கழகமாக இருந்து வருகிறது. இந்த பல்கலைக்கழகம் பெருமையாக பேசப்பட்டாலும் நான் சொன்னது போல பொறியியலாலும் மருத்துவத்தாலும் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற பல்கலைக்கழகங்களில் தாங்கள் நடத்துகிற அந்த துறைகளில் மட்டுமே கவனம் செலுத்தி அதன் மூலமாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு பெருமை சேர்க்க வேண்டும், உலக அளவில் தங்களுடைய பெயரையும் புலவையும் புகழையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரை இந்த பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் அமர்ந்துள்ள காரணத்தினால் 6 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழ் பேராயத்தை துவங்கினோம். அந்த நேரத்தில் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த அன்புக்குரிய சகோதரர் பொன்னவைக்கு அவர்கள், நாம் மற்றவர்கள் செய்யாதீங்க செய்ய வேண்டும், அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அதில் எனக்கு ஏற்கனவே விருப்பம் இருந்த காரணத்தினால் இந்த தமிழ் தயாராயத்தை துவங்கினோம். இது துவக்கப்பட்ட 6 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த 6 ஆண்டுகளில் தொடர்ந்து பல தலைப்புகளில் பிரிவுகளில் தமிழ் சார்ந்தோர்களுக்கு விருதுகள் வழங்கும் அந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாகித்ய அகாடமி என்று கூறப்படுகிற அந்த அமைப்பிலிருந்து நாம் இன்னும் சற்று உயர்வாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் வாழுகிற தொகையிலும் அதிகம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த விருதுகளை நாம் யார் வழங்க இருக்கிறோமோ அவள் தகுதியும் சரியான தகுதி இருக்கிறது என்பதை ஆய்வதற்காக ஒரு நீதி அரசை தலைமையிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு மிகவும் வெளிப்படையாக எந்த ஒரு உள்ளாடலும் இல்லாமல் தேர்வு செய்யப்பட்டு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த விருதுகள் என்பது ஏதோ தமிழ்நாட்டு
தமிழ் அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, உலகத் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கி நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த இதை விளம்பரம் கொடுத்து இன்றைக்கு பெரிய அளவில் இதில் பகுதி வந்து வருகிறார்கள். அந்த துறையை சேர்ந்த சார்ந்தோர்கள் அது தேர்வு செய்கிறவர்களாக இருந்து அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கென்ன வடக்கே ஒரு அமைப்பு இருக்கிறது, அதை விட சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய முன்னேற்றத்தை என்னால் ஆண்டுக்கு ஆண்டு பார்க்க முடிகிறது. இதில் பங்கு பெறும் எண்ணிக்கையும் 2 மடங்காக உயர்ந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கின்ற மாணவர்களும் 80% மற்ற மாநிலங்கள், அதே போல நாடுகள். ஆனாலும் இங்கே அரங்கமும் நிறைய அமர்ந்திருக்கிற இந்த மாணவர்கள், நான் முதல் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு உள்ள மாணவர்களும் இந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை காட்டிக்கொள்கிற வகையில் மிகப்பெரிய அளவில் இங்கே இங்கே கூடி இருக்கிறீர்கள். குறிப்பாக தமிழ்நாடு உள்ள மாணவர்களை எல்லாம் இங்கே அமர வைக்க வேண்டுமானால் இன்னும் ஒரு பெரிய அரங்கம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகிற வகையில் இருக்கிறது. ஏற்கனவே இந்த அரங்கம் 4000 பேர் கொள்ளுகிற அல்லது உட்காரக்கூடிய வசதிகளை பெற்றது. ஆகவே இந்த தமிழ்நாடு கொண்ட மாணவர்களை உங்களையெல்லாம் பாராட்டவும் வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஒளிதற்கோ இந்த ஹார்வர்ட் தமிழ்ச்சேர் என்பது தமிழக அரசாங்கம் பல முயற்சிகள் எடுப்பதில் ஒரு முக்கியமான முயற்சி. இது இரு மருத்துவர்கள், அமெரிக்க மருத்துவர்கள் தமிழுக்கு ஒரு தலைசார் இடம் உலகத்தின் சிறந்த பல்கலைக்கழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்ற உணர்வுடன் துவங்கிய ஒரு வேள்வி, 2 வருடங்களுக்கு முன் துவங்கிய வேள்வி. ஒரு கட்டத்தில் தமிழகத்தின் பல தலைவர்களையும் அவங்க வந்து சந்திச்சிருந்தாங்க. அவங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்களை சந்தித்தார்கள். அம்மா அவர்கள் சென்ற தேர்தல் வாக்குறுதியில் ஹார்வர்ட் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு அதில் இருக்கை அமைய எல்லா உதவிகளையும் அளிப்போம் என்று வாக்குறுதி தந்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக அரசாங்கம் இதற்கு 10 கோடி தந்தது. ஆனால் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, 6000 பேருக்கு மேல் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள், 144 நாடுகளில் வசிக்கிற தமிழர்கள் 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் இதுக்காக, இவன் பள்ளி குழந்தைகள் கூட 1000 ரூபா சேகரிச்சு கொடுக்கிற ஒரு உன்னதமான வேள்வி நடந்துட்டு இருக்கு. அந்த வேள்வியில் இன்னைக்கு 6 லட்சம் இந்த கல்லூரி மாணவர்கள் கொடுத்துருக்கீங்கன்றது மிக மிக நன்மைக்குரிய விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். இது வந்து இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியணும். என்ன நடந்துட்டுனா, உலக அளவில் வந்து 7 மொழிகள் செம்மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு மேல் பாரம்பரியம். மற்ற மொழிகளை உயிர்ப்பித்த ஒரு தாய் தகுதி படைத்த மொழி. இது மாதிரி வந்து ஒரு 11 கட்டமைப்புகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு மொழி செம்மொழியாக அங்கீகரிக்கப்படுவதற்காக அந்த 11 கிரைடீரியாவும் மீட் பண்ற ஒரே மொழி நமது தாய் தகுதி. அதை நீங்க உணர்ந்து மற்ற மொழிகள் கிரீக்கம், லாட்டின், சைனீஸ், பர்ஷியன், ஹீப்ரூ, இந்த மொழிகள் எல்லாம், சான்ஸ்கிரிட், இந்த மொழிகள் எல்லாத்துலயும் வந்து இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் தமிழுக்கும் சைனீஸ்க்கும் மட்டும் இருக்கிற விஷயம் என்னன்னா, 2000 வருடங்களுக்கு மேற்பட்ட மொழிகள் ஆனால் இன்றும் இளமை மாறாமல் பேசப்படும் மொழிகள். அப்படி இருக்கிற மொழிகள் உலகத்துல 6700 மொழிகள்ல, உலகத்துல இருக்கக்கூடிய 6700 மொழிகள்ல 3000 மொழிகள் இறக்கும் தருவாயில் இருக்கின்றன. மீதம் இருக்கிற 3500 மொழிகள்ல செம்மொழி என்ற அந்தஸ்து,
என்ற மதிப்புக்கு உகந்த மொழிகள் இந்த ஏழு மொழிகள் தான். அதுல வந்து இன்றும் பேசப்படும் மொழிகள் இரு மொழிகள் தான். இன்றும் மக்களால் வழக்கத்தில் இருக்கும் மொழிகள் அது ஒரு நமது தாய் தமிழ் மொழி. இந்த மொழிக்கு அந்த இடத்துல அங்கீகாரம் பெறுவதற்கு நம்ம ஆளுநர் என்றாலும் டாக்டர் மோடி இந்த முயற்சியை எடுத்து ஒரு வேள்வியாக இதை நடத்தி செஞ்சுட்டு இருக்கிறவங்க எட்டு பேர். இந்த கார்பன் தமிழ்ச்சியர் என்ற அமைப்புல இருக்கக்கூடிய எட்டு பேர், டாக்டர் ஜானகிராமன், டாக்டர் சம்பந்த முதற்கொண்டு இங்க இருக்கிற டாக்டர் ஆறுமுகம் போன்றவர்கள் எட்டு பேர் இதை சேர்ந்து உயர்ந்த முயற்சியை துவங்கினார்கள். அதற்கு ஒரு முக்கியமான கட்டத்துல நமது முதல்வர் அவர்கள் 10 கோடி அதற்கு தந்து அந்த முயற்சிக்கு ஒரு உந்து சக்தி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் நம்ம வந்து 2 கோடிகள் சேகரிக்க வேண்டியிருக்கிற நேரத்துல நீங்க நீங்க கொடுத்த 16 லட்சமும் டாக்டர் சந்தோஷம் அவர்கள் உறுதி எழுதியிருக்கிற 5 லட்சமும் சேர்ந்து 21 லட்சம் வெகு விரைவில் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள நம்ம வந்து தாய் தமிழுக்கு சிகரம் போன்ற ஒரு அங்கீகாரத்தை எடுத்து கண்டிப்பா செஞ்சிருவோம். அந்த நம்பிக்கை இருக்கு, ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு.